அண்ணா இந்த கொடி இருக்குன்னா அந்த கொடி இருக்கிற இடங்களுக்குள்ள வரேன். அது வேண்டாம், கொடி அந்த கொடி இருக்கிற இடத்துல நாங்கள் நிக்க மாட்டோம். அதாவது உண்மை அந்த அந்த கொடி அந்த இடத்துல இருந்தால் நாங்கள் அதுல கலந்து கொடுக்கணும். நீங்கள் ஜனநாயகம் பண்றீங்க, நாங்கள் அதை சிங்க கொடியை இருக்க தயாரில்லை. அது இருக்கிற அந்த இடத்துல நாற்பதாயிரம் மாவீரருக்கு செய்த துருவம் அது வேண்டாம். தேசிய கீதத்துக்கும் சிங்கக்கொடிக்கும் நாங்கள் எதிர்ப்பு. கொடியில்ல நாடும் இல்ல, ஓடில்ல வீடும் இல்ல, அப்படித்தான் நாங்க பார்க்கணும். எங்களுக்கு இருந்த கொடியும் இல்லாம போய்விட்டது. ஆனால் இப்ப இருக்கிற கொடி எங்கள்கிட்ட கொடி இல்லை. ஆனால் என்ன செய்ய முடியும்? ஆதரிச்சோ ஆதரிக்கலையோ, விரும்பியோ விரும்பலையோ, நாங்கள் அதோடு சேர்ந்து தான் வாழ வேண்டி கிடக்கு. அப்படியான நிலைமையில தான் அங்கே உள்ள தமிழர்கள் இருக்கிறார்கள். அந்த கொடிக்கு இவர் ஒரு எதிர்ப்பு தெரிவித்தது எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு இன்னும் ஒரு முரண்பாடும் இவரோடு இருக்கு. அதாவது நான் வந்து சிங்கக்கொடி இருக்கிற இடத்த நான் நிற்க மாட்டேன், சிங்கக்கொடியை காட்ட வேண்டாம் என்று அந்த டிவி அதாவது அந்த வீடியோ எடுத்தவர்கிட்ட சொல்லி அவர் கொடியை மறைச்சார். அதே மாதிரி ரூபவானிக்கு தான் பேட்டி கொடுக்குறீங்களே, ஏன்னா அங்கே சிங்க கொடிகள் நல்ல சிங்க இதழ் இருக்கின்ற மாதிரியும் சொன்னேன். அதாவது தான் கொடியோ அந்த சிங்கக்கொடிக்கு ஆதரவு கொடுத்தா 40,000 மாவீரருக்கும் தான் செய்த துரோகம் என்றும் சொன்னேன். நிச்சயமாக நல்ல விடயத்தை சொல்லியிருக்கான்னு நாங்கள் நம்பலாம். ஆனால் இதில் ஏதோ ஒரு மாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. தமிழர்களை ஏமாற்றும் வித்த மாதிரி தெரியுது. இவரும் ஏதோ ஒரு அரசியல் செய்கிற மாதிரி தெரியுது. எப்படின்னு பார்த்தமா இருந்தால் இவர் வந்து இப்போ தேர்தலில் நிற்கிறது எதற்காக? அந்த கொடிக்காக, அந்த கொடிக்காக மட்டுமண்டில் சிங்கத்தின் குகைக்குள்ளே போகிறதுக்கு. அந்த பாராளுமன்றம்ன்றது வந்து ஒரு இலங்கை அரசால் உருவாக்கப்பட்ட, சிங்க கொடியால் உருவாக்கப்பட்ட ஒரு பாராளுமன்றம். ஸோ அந்த தேர்தலில் இவர் வெற்றி பெற்றார். அங்கே போக மாட்டேன், அங்கே போக மாட்டேன்டா, நாங்கள் என்ன இவரை இழுத்துக்கொண்டே உள்ளுக்கு விடுறது? ஸோ அதாவது ஒரு முட்டாள்தனமான ஒரு விடயத்தை இந்த விடயத்தில் நான் அதாவது சாரி மன்னிச்சு கொள்ளுங்க. நீங்கள் பெரியவர்கள், நீங்கள் அதாவது சட்டத்தரணிகள், அப்படி பல விஷயங்களை நீங்கள் சாதிச்சிருக்கிறீங்க. ஆனால் ஏன் இந்த முட்டாள்தனமான விடயத்தை நீங்கள் பப்ளிக் பண்ணுறீங்க? அதாவது நாங்கள் இனி பாராளுமன்றத்திற்கு நீங்கள் எப்படி நுழைவீங்க? அதாவது சிங்கத்தின் குகைக்கு எப்படி நீங்கள் போவீங்க? சிங்க கொடியை பார்க்க விரும்பல, அதோட நீங்கள் பேச விரும்பலன்னா எப்படி அவர்களோட பேசாமலோ அவங்க போகாமலோ தமிழர்களுக்கு என்று ஒரு தீர்வு வாங்கி கொடுப்பீர்கள்? நீங்கள் ஆயுதம் ஏந்தி பழையபடி போராட தயாரா? இல்லை. அப்போ என்ன இது மாயம்? என்ன ஆற ஏமாத்து வேலை? ஸோ முடிந்தால் இதற்கு ஒரு பதில் கொடுக்கவும். நன்றி.